அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் முக்கிய சில ரெண்டு அல்லது மூன்று சந்தேகங்களுக்கு விளக்கத்தை பார்க்கலாம். ஜிஆர் நர்மதன் முகில்வர்மன், நர்மதன் முகில்வர்மன் உங்களுடைய கடந்த ஞாயிற்றுக்கிழமை லைவில் வந்த உங்களுடைய கேள்வி, லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாகவும் இருக்கும் அமைப்பில் தசை வருமாயின் மரணம் சம்பவிக்குமா? எட்டாம் அதிபதியோட தசையில் மரணம் நடக்கும், அஷ்டமாதிபதி தசையில் மரணம் நடக்கும், மரணம் எவ்வாறு நடக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற போது, லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வர்ற அமைப்புகளில் மரணம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, நிச்சயமாக நடக்கும். இந்த லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வர்றது மேஷ லக்னத்துக்கு நடக்குது, அடுத்து ரிஷ துலா லக்னத்துக்கு நடக்குது. துலாம் லக்னத்தின் அதிபதியான இவர் ஒருவர், துலாம் லக்னத்தின் அதிபதியான சுக்கிரன் அவருடைய எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகி லக்னாதிபதியாக வருவார். ஒரு பாவ கிரகமும் ஒரு சுப கிரகமும். மேஷ லக்னத்திற்கு அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபதியாக வருவார். ஆக இதில் வந்து அவர் லக்னாதிபதியாக செயல்பட போகிறாரா, அவர் அல்லது எட்டாம் அதிபதியாக செயல்பட போகிறாரா, அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா பாபத்துவமாக இருக்கிறாரா, இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எதை செய்ய போகின்றன அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இரண்டு வீட்டிலும் ஒன்று எட்டுக்குடையவராக அதிபதியாகிறார் லக்னா. உங்க கேள்வி என்ன, லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக இருக்கும் அமைப்பில் தசை வருமாயின் மரணம் சம்பவிக்குமா? ஜோதிடம்ன்றது அப்படியே அந்த ஒரு கணக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான கால்குலேஷன்ஸ், அற்புதமான கோடுகள், சதுரம் வட்டம் செவ்வகம்னு சொல்லிட்டு அப்படியே முக்கோணம் ட்ரையாங்கிள் சதுரம் முக்கோணம் வட்டம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான அந்த கணக்குகளுக்குள்ளே வருதுன்றதை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த அமைப்பை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நன்றாக புரியும். லக்னாதிபதி எட்டாம் அதிபதியாக வரும்போது எந்த இடத்திலும் மரணம் சம்பவிக்காது அப்படின்லாம் சொல்லப்படலை. லக்னாதிபதியுடைய தசையிலேயே லக்னாதிபதி பாவத்துவமாக இருந்தால் லக்னத்திற்கு மட்டும் அவர் அதிபதியாகி லக்னாதிபதி தசையிலே மரணம் நடந்த சம்பவங்கள் இருக்கின்றன. இங்கே சுபத்துவம் பாவத்துவம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி எட்டாம் வீட்டிற்கே அதிபதியாகல, ஒன்று இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகிறார். சனி மகர லக்னத்திற்கு அவரே ஒன்றாம் அதிபதி, அவரே மாரகம் எனப்படும் இரண்டாம் அதிபதி. சனி கொல்ல மாட்டார்னா இங்கே இல்லவே இல்லை. சனி பாவத்துவம் அடைந்திருக்கின்ற நிலைகள்ல லக்னாதிபதி தசையிலேயே மரணம் நடக்கும். லக்னாதிபதியே மிக உயர் நிலை யோகராக இருக்கட்டும், லக்னத்திலேயே அவர் இருக்கட்டும், லக்னத்தில் அவர் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில கண்டிப்பாக மரணம் நடந்தே தீரும். ஆக எந்த இடத்தோடு எப்படி தொடர்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறத வச்சுதான் மரணம் நடக்குமே தவிர, நிச்சயமாக லக்னாதிபதியாக அவர் இருக்கிறார் அப்படின்றத தன்னை தானே கொல்லான் அப்படிங்கறதுலாம் இல்லை. சரி, சூசைட் பண்ணிக்கிறாரே அவர் என்ன பண்றார்? ஒரு ஒரு ஜோதிடத்தை கலவுக்கு விதாவே புரிஞ்சுக்கங்களேன், ஒரு வாழ்வியல் தத்துவங்களோடு சேர்த்து வச்சே புரிஞ்சுக்கங்களேன். நம்ம நம்மளை கொல்ல மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் கேட்குறீங்க. லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வந்தால் அங்கே லக்ன ஆதிபத்தியமும் இருக்கிறதே, அப்போது நம்மை நாமே கொல்ல மாட்டோமே அப்படிங்கிற அர்த்தம் இங்கே மறைமுகமான அர்த்தம். வர்மன் இன்னவர்மன் கோகுல்வர்மனா கோகுலவர்மன், அந்த மறைமுகமான அர்த்தம் இங்கே முகில்வர்மன் நர்மதன் முகில்வர்மன் லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வரும் பொழுது நம்மை நாமே கொன்று கொள்ள மாட்டோமே அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உங்களுக்கு உங்ககிட்ட இந்த அமைப்புல வர்றதுனால தான் நீங்க என்ன கேக்குறீங்க, ஒன்று எட்டுக்கு அதிபதியாக வருபவர்கள் எட்டாம் அதிபதியா வந்தா லக்னாதிபதி கொள்வாரா, மரணம் அவருடைய தசையில மரணம் சம்பவிக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்க என்ன சொல்றது, தன்னைத்தானே அவர் கொன்று கொள்ளவில்லையா, அவருடைய அமைப்புக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சூசைட் பண்ணிக்கிறார் இல்லையா, இந்த சூசைட் பண்ணிக்கிற அமைப்புகள்லாம் நீங்கள் வந்து தற்கொலை அமைப்புகள்லாம் நிறைய நான் வந்து அந்த சாயாகிரகங்கள் சூட்சம நிலைகளில் எழுதியிருக்கிறேன் பாருங்க. லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்து அங்கே ராகுவோட, ராகு தான் சுயமரணம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னைத்தானே கொள்ளுகின்றதற்கான காரக கிரகம். ராகு அதிகமான பாவத்துவத்தோடு ஆறு எட்டாம் அதிபதிகளோடு லக்னாதிபதியவோ லக்னத்தையோ நெருங்கி இருக்கும் நிலையில் சூசைட் பண்ணுவார் ஒருத்தர். ராகு லக்னத்திலோ லக்னாதிபதியுடனோ ஆறு எட்டு தொடர்புகளை பெற்று லக்னாதிபதியை மிக நெருக்கமாக பீடித்திருக்கின்ற நிலையில
ராகு தசை, ராகு புக்தி, ராகு அந்தரம், ஏதாவது ஒன்றில் அவர் சூசைட் பண்ணிக்குவார். ராகு இல்லாமல் சூசைடு இல்லை. அப்ப சூசைடு தற்கொலை செய்து கொள்பவர் என்ன என்ன செய்து என்ன நடக்குது இங்க? தற்கொலை செய்து கொள்பவர் தன்னை தானே தானே மாய்த்து கொள்ளுகிறார். அப்ப அதற்கு எந்த ஆதிபத்தியம்? ஒரு லக்னாதிபதி வலுத்தவன் நிச்சயமா சூசைட் பண்ணிக்கணும். லக்னாதிபதி சுபத்துவமாகி லக்னாதிபதி வலுத்தவர், லக்னாதிபதி ஸ்தான பலம் பெற்று, லக்னாதிபதி சுபத்துவமும், லக்னாதிபதியே சுபாவராக இருந்தால் சூட்சும உடும் அடைந்திருக்கின்ற ஒரு அமைப்புல ஒருவர் நிச்சயமாக தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் அந்த விஷயத்தை செய்ய மாட்டார். அதே லக்னாதிபதி பாவத்துவமாகி கடுமையான பாவத்துவமாகி ராகுவோடு சேர்ந்து, ராகுவோடு சேர்ந்ததே பாவத்துவம் தான், 6-8 தொடர்புகளை பெற்று ராகுவோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக ஒருவர் சூசைட் பண்ணிக்குவார். அது ராகு திசை, ராகு புக்தி, ராகு அந்தரம், இந்த மாதிரியான அமைப்புகள். ஆக இங்கே 1-8 தேவையில்லைன்னு ஆயிடுது. அப்ப 8 அதிபதி வலுத்திருக்கிறாரா, லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரா? எந்த ஒரு ஆதிபத்திய கிரகம், 2 ஆதிபத்திய கிரகத்துல ஒரு கிரகம் எந்த நிலையோடு அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கிறது? ஒரு 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள்ல அந்த கிரகத்துடைய மூல திரிகோண வீடு எதுவாக இருக்கிறதோ அந்த பலனை முதலில் செய்யும் அப்படின்னு ஒரு விதி இருக்குங்க. ஆனாலும் அது பொது விதிதான், ஆனாலும் அது பொது விதிதான். அதாவது 2 ஆதிபத்திய கிரகங்கள், லக்னம், இது லக்னம் 8 ஆதிபத்தியம், 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்கின்றன. 1 ஆட்சி, 1 மூல திரிகோணம். இந்த மூல திரிகோண வீடு எதுவோ அதை வந்து முதல்ல செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. சுப கிரகங்களுக்கு ஒரு நிலை, பாவ கிரகங்களுக்கு ஒரு நிலை. இந்த சுப இதை வந்து சுலபமா நீங்க மனசுல வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் வந்து 5 கிரகங்கள், மொத்தம் 7 கிரகங்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்படுகின்றன. 7 கிரகங்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்ட நிலையில சூரியனுக்கும் சந்திரனுக்கும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன ஆகுது, சூரிய சந்திரனுக்கு 1 ஆதிபத்தியம் உள்ள வீடு வந்துருது. இந்த 1-8 கணக்குக்காக சொல்றேன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 1 ஆதிபத்தியம் தான், ஒரே ஒரு வீடு தான்ன்றது, அதை பத்தி பிரயோஜனமே இல்லை. அடுத்து என்ன வருது, புதனுக்கு 2 வீடு, சுக்கரனுக்கு 2 வீடு, செவ்வாய்க்கு 2 வீடு, குருவுக்கு 2 வீடு, சனிக்கு 2 வீடு. அப்ப இந்த 5 கிரகங்களுக்கும், பஞ்சபூத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 5 கிரகங்களுக்கு 2 வீடு வந்துருது. இப்ப இந்த 2 வீடுகள்ல 1 ஆட்சி வீடாக வரும், 1 மூல திரிகோண வீடாக வரும். இந்த ஆட்சிக்கும் மூல திரிகோணத்திற்கும் என்ன விஷயம், ஸ்தான பலத்துல வந்து முதல் நிலையாக உச்சத்தை சொல்லப்படுகிறது. அதிக ஒளி பொருந்திய நிலையில அந்த கிரகம் இருக்கிறது உச்ச பலம். சரி, அந்த மூல திரிகோணம் ஆட்சி என்கின்ற அந்த உச்சபலத்திற்கு அடுத்து, உச்சம் நிச்சயத்திற்கு அடுத்து ஸ்தானபலத்துல மூல திரிகோண அமைப்பு ஆட்சி அமைப்புன்னு வருங்க. உச்சத்திற்கும் ஆட்சிக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு ஸ்தானபல நிலைமை மூல திரிகோணம். அப்ப அந்த மூல திரிகோணம் ஆட்சியை விட மேல, உச்சத்தை விட கீழே. இந்த உச்சம் என்பது ஒளி அமைப்புல வருகிறது. ஆட்சியும் மூல திரிகோணமும் எதுல வருதுன்னா, அது பூமியை சுற்றி, சூரியனை சுற்றி வருகின்ற வான் கோள பாதை அமைப்புல வருது. அதோடைய ராசி வீடு எனப்படுவது அது பூமியை சுற்றி வருகிற, சூரியனை சுற்றி வருகின்ற வான் கோள பாதை. அப்ப அந்த வான் கோள பாதை பூமியிலிருந்து நான் பார்க்கும் போது அது சூரியனை சுற்றி வருகின்ற வான்கோள பாதை தான் ஆட்சி உச்ச வீடுகள்னு சொல்லப்படுகிறது. அது ஈர்ப்பு விசை அடிப்படையிலானது, உச்சம் நீச்சம் ஒளி தத்துவத்தின் அடிப்படையிலானது. ஆட்சி வீடுகள், ராசி வீடுகள் ஈர்ப்பு விசையின் அடிப்படையிலானது. இதைத்தான் இந்த ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லியிருக்கிறோம். அதை பத்தி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், அதில் பாருங்க. ஆரோகணம் அவரோகணம்ன்றது உச்சத்தை, ஒளியை நோக்கி போகும் நிலை, ஒளியை நோக்கி இழக்கும் நிலை. அதாவது பூமியை நோக்கி, சூரியனை நோக்கி வருகின்ற நிலை, சூரியனை விட்டு விலகி போகின்ற நிலை. அப்பதான் ஒளி நமக்கு வந்து அந்த கிரகம் ஒளியாக தெரிகிறது அப்படிங்கிறது தான் உச்ச நிச்ச தத்துவம். அதனுடைய வான்கோள பாதை, அதனுடைய சுற்றுவட்ட பாதையில அது எந்த இடத்துல வந்து ஈர்ப்பு விசையை அதிகமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ராசி வீடா சொல்றோம். இதுல வந்து அந்த ஆட்சி வீடு மூல திரிகோண வீடுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஆட்சி வீடு மூல திரிகோண வீடு அப்படிங்கிறதுல வந்து மேல சொல்லியாச்சுன்னா, அதாவது அந்த 2 வீடுகளை விட்டுருங்க, இந்த 5 வீடுகளில் வந்து ஆட்சி வீடு மூல திரிகோண வீடுன்னு சொல்றேன். இந்த எதை முதல்ல செய்யும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிறதுக்காக புதனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், புதனுக்கு 2 வீடுகள், கன்னி மிதுனம், மிதுனம் கன்னி. புதனுக்கு மிதுனம் ஆட்சி வீடு, கன்னி மூல திரிகோண வீடு, கன்னி மூல திரிகோண வீடு. அடுத்து சுக்கரனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷபம் ஆட்சி வீடு, துலாம் மூல திரிகோண வீடு. அடுத்து செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய்க்கு மேஷம் மூல திரிகோண வீடு, விருச்சிகம் ஆட்சி வீடு. அடுத்து குருவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனம் ஆட்சி வீடு, தனுசு மூல திரிகோண வீடு. அடுத்து சனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்பம் மேலத்து மூல திரிகோண வீடு, மகரம் ஆட்சி வீடு. இப்ப நான் சொன்ன அந்த ஆட்சி மூல திரிகோண வீடுகளை
இந்த ரெண்டு வீடுகளையும் சுலபமாக நீங்கள் மனதில் வச்சுக்கிறதுக்கு சுப கிரகங்களான குரு சுக்கிரன் புதனுக்கு கீழ் வீடுகள் மூணு திரிகோண வீடுகள், பாவ கிரகங்களான செவ்வாய்க்கும் சனிக்கும் மேல் வீடுகள் மூணு திரிகோண வீடுகள். இவ்வளவுதான், இதை சுலபமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஆதிபத்திய வீடுகளில் நம்முடைய பொது விதி என்ன சொல்லுகிறது என்றால், மூலத்திரிகோண வீடு எதுவோ அதனுடைய வீட்டு பலனை அந்த கிரகம் முதலில் தன்னுடைய தசையில் செய்யும் அப்படின்றது பொது விதி. அடுத்த விதி என்ன சொல்லப்படுகிறதுனா, எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ, எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டு பலனை 80%, மீதி வீட்டு பலனை ஒரு 20-25% செய்யும் அப்படிங்கிறது அடுத்த விதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விதி விதிவிலக்கு விதி விதிவிலக்கு இதை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒருவர் வந்து ஒருவருக்கு சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து கீழே சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாலே அவருக்கு சுக்கிரன் அவருடைய 7 பார்வையாக துலாத்தில் அவருடைய மூல திரிகோண வீடான துலாத்தை தான் பார்ப்பார். அப்போ இந்த இடத்துல எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ரிஷபத்திற்கு 12 இருக்கிறார், ரிஷபத்திற்கு அந்த வீட்டிற்கு 12 இருந்து தன்னுடைய மூல திரிகோண வீட்டை பார்க்கிறார், அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதே சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், அப்ப தன்னுடைய ஆட்சி வீட்டை பார்ப்பார். இந்த இடத்துல மூலத்திரிகோண வீட்டின் பலனை முதலில் செய்வார் அப்படிங்கிற விதி அடிபட்டு போகும். உதாரணமாக மேஷ லக்னம்னே வச்சுக்குவோம், மேஷ லக்னம் சுக்கிரன் 8 மறைகிறார், சுக்கிரன் 8 மறைகிறார், அவர் 2-7 குடையவர், அவர் 2-7 குடையவர் என்ற நிலையில இங்கே மூலத்திரிகோண வீட்டின் பலனை முதலில் செய்வார் அப்படிங்கிற விதி வேலை செய்ய பலன் தராது, அது ஒரு பொது விதி. இரண்டாவது விதியான எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த வீட்டு பலனின் பலன்களை 80%, மீதி வீட்டின் பலனை 20-25% செய்வார் அப்படிங்கிற இந்த இரண்டாவது விதி தான் இங்கே செல்லுபடியாகும். இதைத்தான் நீங்கள் 1-8 எடுத்துக்கணும். அப்போ மேஷ லக்னத்திற்கு 8 மறைகின்ற சுக்கிரன் 2 வீட்டை பார்ப்பதால் தன்னுடைய 7 வீட்டு பலனை செய்யாமல் 2 வீட்டு பலனை தான் செய்வார், ஆயினும் 7 வீட்டு பலனை 20% செய்வார். இந்த திசையில இதை கூட ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம், 50-50% எப்படி செய்வார். இது வந்து அந்த மூலத்திரிகான வீடு வந்து ஒரு பெரிய கால்குலேஷன், அதுலேயும் தசையில 50-50% செய்வார் அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்கிறேன். அது ஒருத்தவங்க கேள்வி கேட்டு அதற்கான பதிலை நுணுக்கமாக சொல்லியிருக்கிறேன், அப்போ அதை பாருங்க. அப்போ 1-8 வீட்டை யார் எந்த இடத்துல பலன் அதிகமாக தருகிறார், இப்போ இது அப்படியே நீங்கள் கேட்கிற லக்ன 8 அதிபதிக்கு வந்துடுவோம். லக்ன 8 அதிபதிக்கு இந்த இடத்துல வந்துட்டோம்னா என்ன நடக்கும், 1 வீட்டில் இருக்கிறாரா 8 வீட்டில் இருக்கிறாரா. இப்போ 8 வீட்டில் செவ்வாய் இருக்கிறார்னு வச்சுக்கோம், மேஷ லக்னம்னே வச்சுக்கோம், மேஷ லக்னம் பாவரான செவ்வாய் 8 வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த 8 வீட்டில் இருக்கும்போது அவர் லக்னத்திற்கு 8 மறைந்து தான் இருக்கிறார், பாவத் பாவகத்தின்படி அவர் 8 வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் லக்னாதிபதியை விட 8 அதிபதியாகத்தான் பலனை செய்வார். இங்கே ரெண்டாவது விதியின்படி அட்டமாதிபதி பலனை 75-80%, லக்னாதிபதி பலனை 20% செய்வார். சரி, எடுத்து அவருடைய செவ்வாய் தசையில் என்ன நடக்கும், அட்டமாதிபதி பலன் தான் நடக்கும், உண்மையிலேயே அட்டமாதிபதி பலன் தான் செவ்வாய் தசையில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ அங்கே அவர் பாவத்துவமாக இருக்கிறார், குருவின் பார்வை சுக்கரனுடைய சேர்க்கை எதுவுமே இல்லைன்னு வச்சுக்குவோம், இங்கே சனி ராகுவோடு அவர் இணைந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம், சனியும் ராகுவும் 8 இடத்தில் இருக்கிறார்கள், அங்கேயே செவ்வாய் இருக்கிறார், இணைந்திருக்கின்ற டிகிரி அமைப்புகளும் கவலைக்கு இதை மாதிரி 7-8 டிகிரி. அப்போ செவ்வாய் தசையில் என்ன நடக்கும், மரணம் மரணத்திற்கு நிகரான துன்பம் லக்னத்திற்கு, இப்போ மரணம்னா மறுபடியும் லக்னத்துக்கு வந்துடணுமே, ஆயுள் காரகன் 8 பாவகம் கெட்டு போச்சு, செவ்வாய் சனி ராகம் 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம், 8 பாவம் சுத்தமாக கெட்டு போச்சு. இதில் 8 சனி இருக்கிறது ஒரு நிலையில் நல்ல அமைப்புன்னு சொல்லப்பட்டாலும் சனி இங்கே பாவத்துவமாக ராகுவோடு சேர்ந்திருக்கிற நிலையில் ஆயுள் காரகனும் கெடுகிறார் அட்டமாதிபதியும் கெடுகிறான்ற நிலை தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் தசை, செவ்வாய் தசை சனி தசை ராகு தசை மூணுமே வந்து மரணத்தை கொடுக்கக்கூடிய தசை தான், செவ்வாய் ராகு சனி இந்த 3 திசைகளிலே மரணம் நடக்கும். சரி, எப்படி நடக்கும்ன்றத லக்னத்தின் வலுவை பொறுத்தது, லக்னத்தை குருபார்க்கிறார். இப்போ இவர்கள் மூவரையும் வேற எங்கேயே இருந்து குருபார்க்கிறார், மரணம் நடக்காது.
சுக்கிரனே பார்க்கிறார், மரணம் நடக்காது, நடக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. சுகத்துவம் அங்கே சேரும்போது, வெளிப்படையான பாவத்துவம் இருக்கும்போது அங்கே மரணம் நடக்கும். சரி, லக்னத்தில் வந்து குரு இருக்கிறார், மரணம் என்னைக்கு நடக்கும்ன்றதை தள்ளி போட வைக்கும். அது எப்போ நடக்குது? மரணத்தை லக்னத்தை குரு பார்க்கிறார், ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறார், பங்கமற்ற குரு பார்க்கிறார், மரணம் தள்ளி போடப்படும். மரணத்தை தான் நிறைய சொல்லியிருக்கிறேனே, மூன்று பங்காக பிரித்து கொள்ளுங்கள், 40 40 40 மார்க் கொடுங்க. 80 மார்க் எடுத்தாலே ஒருத்தர் தீர்க்காயில 80 வயசு வரைக்கும் இருப்பார். ஏன்னா நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற வருஷம் 120 வருஷம். இந்த 120ல 70% இருந்தாலே ஒரு மனுஷன் 80 வருஷம் இருக்க முடியும். இந்த கால்குலேஷன்ஸ்களை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து அவர் ஒன்னுக்குடைய பலனை செய்வாரா, எட்டுக்குடைய பலனை செய்வாரான்றது நிச்சயமாக சொல்ல முடியும். அப்படியே துலா லக்னத்துக்கு வந்துருங்க. துலாத்திற்கு 8ஆம் இடத்துல அவர் மறைஞ்சிருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் கண்டிப்பாக மறைவார். அங்கே அவர் ராகுவோடு இருக்கிறார், கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறார். சனி வேற எங்கேயாவது கெட்டு போயிருக்கிறார் அல்லது அங்கேயே கெட்டு போயிருக்கிறார். அப்ப அங்கே சுக்கிரன் முழுக்க முழுக்க பாவத்துவமாக இருக்கிறார். 8ஆம் இடத்து பலனைத்தான் செய்வார். 8ஆம் இடத்து மாரக பலனை செய்வார். சுபத்துவமா இருந்தா வெளிநாடு வெளிமாநிலம்ன்ற பலன்கள் இருக்கும். ஆக நான் சொன்னதை போல இரண்டு ஆதிபத்தியமுள்ள கிரகங்கள் எந்த வீட்டு தொடர்பை அதிகமாக பெறுகிறதோ, எந்த வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறதோ, தொடர்புகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, நேரடியா பார்க்கவே இல்லை. இப்ப நான் ஒரு விஷயம் எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, மேஷ லக்னத்திற்கு 8இல் சுக்கிரன் இருக்கிறார், 2ஆம் வீட்டை பாக்குறாருன்னு சொல்லிட்டேன். இவர் 2ஆம் வீட்டையும் பார்க்கல, 7ஆம் வீட்டையும் பார்க்கல, லக்னத்திலேயே இருக்கிறார். லக்னத்தில் இருந்தாவது 7ஆம் இடம் பார்ப்பார், உச்சமாக இருக்கிறார். இப்போ எந்த தொடர்பை சொல்லுவது? உச்சமாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ எந்த வீட்டு தொடர்பை சொல்லுவது? 2ஆம் வீட்டு தொடர்பு தான் சொல்லணும். ஏன்னா 2ஆம் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். எந்த பாவகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரோ அது ஒரு வகையில் தொடர்பு. அந்த 2 வீடுகளில் ஒரு வீடை பார்த்தா கிளீனா வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீட்டில் வந்து ஒரு பலனை செய்வார், அது ஒரு தொடர்பு. சரி, பார்க்கவே இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறாரு, என்ன பண்றது? அப்ப எந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார், எந்த வீட்டிற்கு மறைகிறார்? இப்ப மேஷ லக்னத்திற்கு 12இல் சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். இந்த இடத்துல சுக்கிரனுக்கு மறைவில்லையேன்னு கேட்கக்கூடாது. பாவகத்தின்படி 7ஆம் வீட்டிற்கு 6இல் மறைவு, 2ஆம் வீட்டிற்கு 11ஆம் இடத்துல 2ஆம் வீட்டை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். அப்ப 2ஆம் வீட்டின் பலனைத்தான் அவர் முழுவதுமாக செய்வார், நிறைய செய்வார், முதலில் செய்வார். ஒரு 2 வீடுகள் ஆதிபத்திய வீடுகள் இருக்கும்போது எப்படி பலன் கணிக்கிறதுன்றது இதுதான். சரி, இப்ப வந்து 2ஆம் வீட்டு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் வீட்டில் இருக்கும்போது 2ஆம் வீட்டிற்கு 8இல் மறைகிறார். 7ஆம் வீட்டிற்கு 6ல மறைகிறார்னு சொல்லும் போது 2ஆம் வீட்டு பலனை செய்வார்னு சொன்னா, அப்ப பாவத் பாவத்தின்படி 2ஆம் வீட்டு 9ஆம் வீட்டுல மேஷ லக்னத்துக்கு இருக்கும்போது அதே சுக்கிரன் தன்னுடைய 2ஆம் வீட்டிற்கு 8இல் மறைந்து 7ஆம் வீட்டிற்கு 3இல் இருப்பார். அப்ப 7ஆம் வீட்டு பலனத்தை 7ஆம் வீட்டிலிருந்து தான் அப்பதான் வெளியே போறார், 7ஆம் வீட்டிலிருந்து அப்பதான் வெளியே போறார். 7ஆம் வீட்டிற்கு நெருக்கமாக இருக்கிறார், 7ஆம் வீட்டிற்கு நெருக்கமாக இருக்கிறார். 2ஆம் வீட்டிற்கு 8இல் மறைகிறார். அப்ப 7ஆம் வீட்டோடு அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான். 7ஆம் வீட்டிலிருந்து பார்க்கின்ற ஒரு கிரகம் அந்த கிரகத்தை பார்த்தாலோ, 2ஆம் வீட்டிலிருந்து இந்த கிரகத்துடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடுகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து இதை பார்க்கின்ற நிலைமை, இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறாரா, அந்த வீட்டிலிருந்து இந்த வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறாரா, அந்த நிலைமை நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஏதாவது ஒரு வீட்டை பார்த்தாலோ ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலோ அவர் அந்த வீட்டில் அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த வீட்டு பலனை செய்யும். இதுல உள்ள அந்த பொது விதிகள் எல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தீர்களே, ஆனால் இதுல எந்த வீட்டு பலனை செய்யும்ன்றதை கணிச்சுக்கிட்டு அதன் பிறகு அவை சுபத்துவமாக இருக்கிறதா பாவத்துவமாக இருக்கிறதா அல்லது பாவகிரகமாக இருந்தால் சூட்சும வலுவோடு இருக்கிறதா, இதுதான் ரொம்ப முக்கியம். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சரி, லக்னாதிபதியாகவே இருந்தாலும், அவர் அட்டமாதிபதியாக இருந்தால், 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால், 8ஆம் வீட்டின் கெடுபலன்களைத்தான் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு தன்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல அவர் செய்வார். அதிகமான பாவத்துவமாக இருந்தால் தன்னைத்தானே கொள்ளுகின்ற, கொன்று கொள்கின்ற, உயிரோடு கொள்ளுகின்ற, மானத்தை இழக்கின்ற அத்தனை விஷயங்களை செய்வார். ஒரு நேரத்தில் நேரடியாக கொள்வார், ஒரு நேரத்தில் கடன் நோய் எதிரியை போல இதை விட செத்தே போயிடலாண்டா அப்படின்ற எண்ணத்தை கொடுப்பார். 8ஆம் அதிபதியோட வேலை என்ன? கடன் நோய் எதிரி, அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, விபத்து, நோய், உயிர்,
ஆயுள். அப்ப நெருங்கி இருக்கும் இருக்கின்ற கூட இருக்கின்ற கிரகங்களின் காரகத்துவங்களுக்கு ஏற்ப ஆறாம் அதிபதி அங்கே சேர்ந்திருக்கிறார். ஆறு எட்டு கூடியவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. நோய் விபத்து நடக்க போது, கடன் வரப்போகுது. ராகு அங்கே சேர்ந்திருக்கிறார். அந்த ராகு சேர்ந்திருக்கின்ற பாவகம் என்ன? அந்த ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருக்கிறாரா? அந்த ராகு யாருடைய சாரத்தில் இருக்கிறார்? இவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறார்? கணிப்பது என்பது இப்படித்தான். எட்டாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கு. சரி, மேஷ லக்னம் அந்த இடம் விருச்சிக வீடு, செவ்வாய்க்கு இவருக்கு நல்லா இல்லாத வீடு, ராகு இருக்கு நல்லா இல்லாத வீடு. ஏற்கனவே ராகு இருக்கு, அந்த அஞ்சு வீடுகளை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். சரி, இங்கே ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்? அங்கே இருக்கின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை விசாகம். விசாகம் நட்சத்திரத்துல செவ்வாயோ ராகுவோ இருக்கிற பட்சத்துல, குருவும் வலிமையாக இருக்கிற பட்சத்துல இவர்கள் ஓரளவு சுபத்துவத்தோடு இருக்கிறார்கள். சரி, கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார், செவ்வாயும் இருக்கிறார், ராகுவும் இருக்கிறார். தொலைந்தது ஜாதகம். ஏனென்றால் ஆறாம் அதிபதி, ஆறாம் அதிபதியும் அங்கேயே இருக்கிறார். அவ்வளவுதான், கண்டம் முடிஞ்சு போச்சு. செவ்வாதசியோ ராகுதசியோ அந்த தொடர்புகள் ஆறாம் இடத்த அதிபதியோடு இருக்கிறாரா? எட்டாம் இடத்ததி சனி திசை, சனி இந்த இதே நேரத்தில் அனுஷ நட்சத்திரத்துல, அட்டமாதிபதி அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறார், ராகு வந்து கேட்ட நட்சத்திரத்துல இருக்கிறார். சரி, இப்ப அந்த அனுஷ நட்சத்திரத்திற்குரிய சனி குருவோடு சேர்ந்து ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறார். பரவாயில்லை, தப்பிக்கிறார்கள். பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த ஜாதகத்தின் மாரகாதி பாதகாதிபதி குருவோடு சேர்ந்து சுபத்துவமாகி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார். அவர் சாரம் கொடுத்திருக்கிறார், லக்னாதிபதிக்கு சிறிது வலுவு இருக்கிறது. ஆக இந்த சார அமைப்புகள், ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள டிகிரி அமைப்புகள், ஒரு கிரகத்தின் எத்தனை பாவத்துவம் எத்தனை சுபத்துவம், ஒரு படிநிலைன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா, அந்த படிநிலையை எப்போது கால்குலேஷன் பண்றதற்கான நாலெட்ஜ் நமக்கு வந்து விடுகிறதோ அப்போது வந்து இந்த ஒன்றாம் அதிபதியாக அவர் செயல்படுவாரா, ஒன்பதாம் அதிபதியாக செயல்படுவாரா அப்படின்னு நடக்கும். சரி, அதே நேரத்தில் லக்னத்தில் அவர் இருக்கிறார், அட்டமாதிபதியாக செயல்பட மாட்டாரா? செயல்படுவார், கண்டிப்பாக செயல்படுவார். இராதிபத்தியம் உள்ள கிரகங்கள் 50% அதோடைய அமைப்பை கொடுத்தே தீரும். அந்த 50%க்குள்ளதான் அந்த 75-25%, இதையும் ஒரு வீடியோவில் விளக்கி இருக்கிறேன். கரெக்டாக செவ்வாதசம் 3.5 வருஷம் ஒன்று கூடிய எட்டு கூடிய பலனைத்தான் செய்யும். 3.5 வருஷம் பிரித்து செய்யும். அதற்குள்ளே இருக்கின்ற புக்திகளில் எப்படி பிரித்து செய்யும், ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ். 3.5 வருஷம் லக்ன பலனை செய்யும், 3.5 வருஷம் அட்டமாதிபத்திய பலனை செய்யும். எதை முன்னால் செய்யும், எதை பின்னால் செய்யும். இப்போ எந்த லக்னத்திற்குரியவர், இப்போ செவ்வாதசில எடுத்தவொன்னே என்ன வருது, செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்த ராகு, செவ்வாய்க்கு அடுத்த குரு. இந்த குரு வந்து நல்லவர், ராகு நல்ல இடத்துல இருந்தால் நல்லவர், கெட்ட இடத்துல இருந்தால் கெட்டவர். குருவும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு நல்ல இடத்துல. செவ்வாதசில ராகு புக்தியும் நல்லா இருக்கும், குரு புக்தியும் நல்லா இருக்கும். சனி புக்தி, புதன் புக்தி, புதன் புக்தி எப்பவுமே 6-8 குடிகளோட புத்தியாக வேலை செஞ்சிடும். புதன் புக்தி ரெண்டாவது வருதா, புதன் புக்தியில் வந்து எந்த ஆதிபத்தியம் வேலை செய்யுது அப்படின்றத அங்கே ஒன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா, எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற நிலைமையில தான் நிச்சயமாக நாம் கணிக்க முடியும். ஆகவே கால்குலேஷன்ஸ்ன்றது இப்போது நான் சொன்னதை போல தொடர்புகளை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான். 50-50% செய்வாங்க. அந்த 50%ல அந்த 50-50% அவர் ஒன்றாம் வீட்டோடு அதிகமாக தொடர்பு கொண்டிருந்தால் அந்த 50%க்குள் 80%, அந்த 50-50%க்குள் 80% ஒன்றாம் இடத்து பலனையும் 20% எட்டாம் இடத்து பலனையும் செய்வார்கள். எட்டாம் இடத்தோடு அந்த பாவகிரகம் லக்னாதிபதியாக தொடர்பு கொண்டால் அந்த திசையில 80% அந்த 50-50 3.5 வருஷத்துக்குள்ளேயே எட்டாம் இடத்து பலனைத்தான் செய்யும். தலை சுத்தும் கேட்கறதுக்கு, விளக்கிறதுக்கு, எனக்கே எளிமையாக விளக்கிறதுக்கு தலை சுத்துது. சில விஷயங்களை நீங்கள் இப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய வீடியோவை திரும்ப 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 கேட்கும் போது தான், ஏன்னா இது அதாவது இது இது வந்து சுலபமாக சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை. ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கும்போது இதை வந்து போர்டு போட்டு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இதாகும். ஆனாலும் நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் டெப்த்தாக உள்ள வந்து கேட்டுட்டீங்கன்னா நான் டெப்த்தாக விளக்கித்தான் ஆகணும். சில நேரங்களில் தலை சுத்து தான் செய்யும். தலை சுத்தம் சீப்போடா, இது என்ன பெரிய வந்து புரிஞ்சுக்கிறதோட புரிஞ்சிக்காம போயிடலான்னு வந்துடும். ஆயினும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் சொல்ல முடியும். ஒன்றாம் இடம் எட்டாம் இடம் எந்த இடத்துல இருக்கிறார், ஒன்றாம் இடம் எட்டாம் இடம் இல்லை, இராதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கு, அதையெல்லாம் நிதானமாக கணிச்சுக்கிட்டு எந்த கிரகத்தோடு எந்த இடத்தோடு அது போய் கொண்டிருக்கிறது, எந்த இடத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்ளுகிறது, எந்த இடத்திற்கு, இப்போ இதுலேயே மறுபடியும் வந்துடுறேன், சுக்கரனுக்கே மறுபடியும் வந்துடுறேன்,
சுக்கிரன் மேஷ லக்னத்திற்கு 2-7 உடையவர், 8 இருக்கிறார். அவர் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார், அப்ப இரண்டாம் இடத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்கிறார். 9 இருக்கிறார், இரண்டாம் இடத்திற்கு 8 மறைகிறார். ஆயினும் இங்கே பக்கத்தில் இருக்கிறார். யார் பக்கத்தில் இருக்கிறார்? அப்பதான் வந்து 7 இடத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார். இங்கே 7 இடத்து பலன்களை செய்வார். பாவத் பாவத்தின்படி மறைந்து விட்டார், 7 இடத்து பலன்களை செய்வார். சரி, அங்கே அடுத்து அப்படியே 10 இடத்துக்கு வருவார். தலை சுத்திரம் டிகிரி வச்சு தான் பார்க்கணும். 10 இடத்துக்கு வருகிறார். 7 இடத்திற்கு கேந்திரத்திலும் 2 இடத்திற்கு திரிகோணத்திலும் இருக்கிறார். 7 இடத்திற்கு அப்படியே வந்தோம். எப்படி வந்தோம்னா, 2 வீட்டிற்கு 9 இருக்கிறார், 7 வீட்டிற்கு 4 இருக்கிறார். இந்த அமைப்புல எப்படி நீங்க இந்த தொடர்பை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இயற்கை சுபகிரகம் திரிகோணத்தில் இருப்பது நல்லதாகவும் கேந்திரத்தில் இருப்பது 2 நிலை நல்லதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல 2 வீட்டிற்கு இதுல மறையிறதுனால, இதுல 9 இடத்துல இருக்கிறதுனால 2 இடத்து தொடர்புகளை தான் செய்வார். அதே போல அடுத்து வந்து 11 இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இங்கே 7 இடத்திற்கு 5 இருக்கிறார். அப்ப அந்த கேந்திரத்தை விட திரிகோண அமைப்புகளை இங்கே கொண்டு வந்துடணும். அடுத்து 12 வந்துட்டார்னு சொன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 2 இடத்தோடு தான் அதிகமான தொடர்புகள் இருக்கிறார். லக்னத்தில் இருக்கிறார், 7 இடத்தை தான் நேரடியாக பார்ப்பார். ஆகவே நான் இப்போது சொன்னதை போல முகில்வர்மன் எந்த அமைப்பின்படி அவர் வந்து அதிகமான தொடர்புகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதை விட மிக மிக முக்கியமாக அவருடைய சுபத்துவ பாவத்துவத்தை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, 8 அதிபதியாக இருந்தாலும் அவர் அந்த பாவக விஷயத்தை தான் செய்வார் அப்படிங்கிறத உறுதியாக உன்னால் சொல்ல முடியும். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் 8 இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் மரணமோ அல்லது மரணத்திற்கு நிகரான அசிங்கம் கேவலம் பம்பு வழக்கு இந்த விஷயங்களை கண்டிப்பாக அவரே அவருடைய திசையில அல்லது அவருடைய சம்பந்தப்பட்ட அவரோடு இணைந்து அவருடைய சாரமான சில விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறதான் உறுதி. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் மிச்ச விஷயங்களை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.